ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த 20 ருபீஸ் பேக் சேஃப்டி பென்லேருந்து ரொம்ப அழகான நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு கிராஃப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரே சைஸில் இருக்க பென் நான் 20 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அடுத்து கண்ணாடி வளையல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கண்ணாடி வளையல் எடுத்துக்கலாம், மெட்டல் வளையல் எடுத்துக்கலாம், நீங்கள் வேறு எந்த மாதிரி உங்ககிட்ட உடன் வளையல் இருந்தால் கூட அதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸோ இல்லை சேம் கலரோ எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து சேஃப்டி பின் இருக்கலையா அதையும் எடுத்துக்கோங்க. அடுத்து பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா, முத்து ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் பேர்ல்ஸ், அதுவும் எடுத்துக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருந்தோம், அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முத்து கூட நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். அடுத்து இந்த சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த முத்து இருக்கு இல்லையா, அதாவது சிந்தட்டிக் பேர்ல், அதை வந்து நம்ம இதில் வந்து இந்த மாதிரி கோக்குறோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து 3 நம்பளால் இந்த மாதிரி அழகாக இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வளையல் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி அழகாக உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறோம் இந்த சேஃப்டி பின்னு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம பண்ண போகிறோம். பெரிய சைஸ் நீங்கள் பின் எடுத்தீங்கன்னா, சேஃப்டி பின் இப்போ பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா 4 மணி கோக்குற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ மணியினுடைய சைஸ் ப்ளஸ் சேஃப்டி பின்னுடைய சைஸ் இது ரெண்டுத்தையும் பொறுத்தா மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த சேஃப்டி பின்னில் இந்த சிந்தட்டிக் பேர்ல இந்த மாதிரி அழகாக உள்ள நம்ம மணி கோக்குற மாதிரி கோத்து எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பேர்ல்ஸ் எடுத்துக்கிறேன் சரிங்களா. 3 ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ஸ் எடுத்து இந்த மாதிரி சேஃப்டி பின்ல எடுத்து ஒன்றொன்னா இந்த வளையலில் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எந்த பக்கம்னா ஒரே பக்கமாக நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போது ஒரு பக்கமாகவே பண்ணிங்கன்னா பேர்ல்ஸ் எல்லாம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரியே பண்ணிங்கன்னா, அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற சேஃப்டி பின் எல்லாத்தையுமே அந்த வாக்குலேயே அழகாக இந்த பேங்கிளில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். ஸோ நம்ம அடிஷ்னலாக வேறு எந்த கம்பியும் யூஸ் பண்ணலை, த்ரெட்டு எதுவுமே யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு பேங்கிள் அப்புறம் சேஃப்டி பின். ஸோ ஒரு சேஃப்டி பின் எடுக்கிறோம், அதில் முத்தை இந்த மாதிரி அதாவது ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ஸை இந்த மாதிரி இதில் கோக்குறோம். கோத்த பிறகு இதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா இன்னொரு வளையல் எடுத்துட்டு பழைய வளையலோடு அதாவது ஏற்கனவே கோத்து வச்சுருக்க வளையலோடு சேர்த்து இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இதே மாதிரியே பின் வச்சு அழகாக இப்படி ஒவ்வொரு வளையலையுமே நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு லென்த்தியாக அழகாக வந்து வளையல் கிடச்சிடும். இப்போ கடைசியாக இருக்கிற அந்த ஒரு வளையலும் அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த சேஃப்டி பின் எடுத்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரியே கண்ணாடி வளையல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் வேறு ஏதாவது உள்ளன் த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது இப்படி நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணலாம். இல்லை வேறு எப்படி வேணாலும் நீங்கள் அந்த வளையலை டெக்கர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ உடன் வளையலாக இருந்தால் உடன் வளையல் எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி ஷேப் வளையலாக இருக்குதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் காசு மாலை மாதிரி இந்த மாதிரி நம்ம கடையில் 23 ருபீஸ்க்கு கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. ஸோ இது வெறும் 23 ருபீஸ் தான், பார்க்குறதுக்கான லுக்காக நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் ஒர்க் பேட்ச் ஒர்க்லாம் வாங்கிப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ரிங் இருக்கு இல்லையா, இதை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த காசி மாலைக்கு வர அந்த ஒவ்வொரு காசையும் ஜம்ப் ரிங்கில் இந்த மாதிரி அழகாக நம்ம ஒன்று ஒன்றா அட்டாச் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஜம்ப் ரிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அந்த பின்னினுடைய அந்த தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சின்ன ரவுண்டு இருக்கும், அந்த ரவுண்டில் ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி இந்த காசி மாலையை நம்ம அழகாக அட்டாச் பண்ணிடுறோம். அட்டாச் பண்ணோன்னா நமக்கு அழகாக இது வந்து ஸ்விங் ஆகும், அதாவது அழகாக நமக்கு ஜிமிக்கி கம்மல் ஆடுற மாதிரி ஆடும். இப்போ இந்த மாதிரி இயர் ரிங்குக்கு ரவுண்டு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டாப்பில் ஃபஸ்ட்டு வலையில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சுருப்போம், அதுக்குள்ளே இந்த இயரிங்கோட ரிங்கை நுழைங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மெட்டல் இருக்குது அப்படின்னா, காப்பர் ஒயர் இருக்குது அப்படின்னா, அதை கூட இந்த மாதிரி ரிங் ஷேப்புக்கு ரவுண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அழகாக பென் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். இல்லை கீ செயின் ரிங் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டாப்பில் அழகாக
அட்டாச் பண்ணிவிடுங்க. அடுத்து சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு இவ்வளோ நேரம் நம்ம எப்படி வந்து அந்த பேர்ல்ஸ் எல்லாத்துலேயும் அட்டாச் பண்ணோம் அதே மாதிரி பண்ண போகிறோம், ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸோடு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த காசி மாலை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஜம்ப் ரிங், அதுக்கப்புறமா ஒவ்வொரு சேஃப்டி பின், ப்ளஸ் அடிஷ்னலாக ஒவ்வொன்றுத்துக்கும் மூணு மூணு சிந்தட்டிக் பேர்ல் இதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஜம்ப் ரிங்கில் அந்த காசி மாலையை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சேஃப்டி பின்னுடைய ஹெட்லேயும் இதை அப்படியே நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ எடுத்துருக்கிற அஞ்சையுமே வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா சேஃப்டி பின்னையும் காசு மாலையும் ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி இப்படி அழகாக நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடணும். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பேங்கிள் இருக்கு இல்லையா, அந்த பேங்கிளுக்கு பாட்டமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அஞ்சு சேஃப்டி பின்னையும் நம்ம சிந்தட்டிக் பேர்ல் வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டம் இருக்கிற வலையில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணும்போது ஒரே பக்கமாக ஒரே சைடாக அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஒன்று சேஃப்டி பின்னில் ஒரு ஒரு பேங்கிலும் அட்டாச் பண்ணோம், ஆனால் பாட்டமில் மட்டும் என்ன பண்ணுறோன்னா அஞ்சு சேஃப்டி பின்னில் இதே மாதிரியே மணி கோர்த்து அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அட்டாச் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ ஏற்கனவே ஒன்று அட்டாச் பண்ணிட்டோம், இப்போது செகண்டையும் நம்ம அதே மாதிரி அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி அஞ்சும் அட்டாச் பண்ணணும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டாப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நீங்கள் கீச்செயின் ரிங்காக இருக்கலாம், இல்லை எந்த காப்பர் ரிங்காக இருக்கலாம், உங்களுக்கு எந்த மெட்டல் கிடைக்குதோ அதை வச்சு அந்த ரிங்கை நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. பாட்டமில் இந்த மாதிரி பேர்ல் செட்டாக வர மாதிரி அழகாக நம்ம ஃபுல்லாக வந்து கீழே இந்த மாதிரி அட்டகாசமாக பண்ணிடுறோம், சரிங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொன்றுத்துலேயும் பண்ணிட்டோம், இன்னொரு பேர் பண்ணியிருக்கோம்ல, இன்னொரு செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பண்ணிவிட்டு நம்மளுடைய கதவு இருக்குது பார்த்திங்களா, அந்த கதவினுடைய ரெண்டு பக்கமும் நம்ம அழகான ஒரு தோரணம் பேட்டர்னுக்கு வால் டெக்கர் மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வீட்லேயே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் எஃபெக்டிவாக ரொம்ப அழகான ஒரு ஹோம் டெக்கர் தோரணம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு வளையலுக்கும் நடுவில் நம்ம காசி மாலை அட்டாச் பண்ண மாதிரியே நீங்கள் சாமி படம்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அட்டாச் பண்ணலாம். உதாரணத்துக்கு பிள்ளையார் இருக்காருன்னா அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் பேப்பரில் வரைஞ்சி அதை இதோடு சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு லுக்காக இருக்கும். கண்ணாடி வளையல் எப்போவுமே கலர் கலராக நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால அதில் எதிர் கோல்டு பேப்பரை சுற்றியோ இல்லைன்னா ஆரஞ்சு கலர் த்ரெட்டு சுற்றியோ இல்லை கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் பேர்ல் அட்டாச் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு வால் டெக்கர் கிடைச்சிரும். கடையில் இந்த மாதிரி ஹேங்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா 400 500 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. ஆனால் இதை வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணோன்னா அந்த காசும் மிச்சம் நம்மளே நம்ம கைப்பட செஞ்சோன்ற ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். கூடவே நம்ம வீட்டையும் நம்ம அழகாக மாற்றிடலாம். ஸோ இந்த கிராஃப்டை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை. மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.